பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் இது போல் ஒரு கிளாசிக்கான ஆப்பிள் லோகோவை இங்ஸ்கேப்போட உதவியால் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறத வழியாக, இங்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய பூலியன் ஆப்ரேஷன்ஸை எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரங்கே வழிவழி. என்னோட பேர் MVP. யாரங்கே? ஓகே, நீங்கள் இங்ஸ்கேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் பார்டர்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஃபைல், டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டிஸ், பேஜ் பார்டர்லாம் அன்டிக் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேஜ் பார்டர்லாம் போயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் மெனு, இந்த அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் மெனு, இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, இதோ இங்கே தான் இருக்குது. இது ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் மெனு, கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இது அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் மெனு, இது உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஆப்பிள் லோகோ டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெஃபரன்ஸுக்காக நான் இந்த PNG இமேஜை நெட்லேயே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம இங்கே உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதுக்கான ஒரு அடிப்படை அழகாக வந்து ஒரு சர்க்கிளை வந்து உருவாக்க போகிறோம். அந்த வட்டத்தோட உதவியோடு தான் நம்ம இந்த என்டையரான ஆப்பிள் லோகோவே வந்து டிசைன் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். சர்க்கிள் டூல் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது போல் ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிள் கிடைக்கும். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணல அப்படின்னாக்கா அது எலிப்ஸாக மாறிடும். சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இதில் உள்ள ஃபில் கலர்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஸ்ட்ரோக் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இது போல் இந்த டார்க் பிளாக் கலரை வந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஸ்ட்ரோக் கிடச்சிருச்சு. அந்த ஃபில் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபில்லு வந்து போயிடும். ஓகே, ஸ்ட்ரோக் மட்டும் இருக்குது. இந்த சர்க்கிளை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். Ctrl+D டூப்ளிகேட். ஓகே, அந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இதை இன்னொரு முறை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். Ctrl+D டூப்ளிகேட். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் மூவ் பண்ணுங்கள். ஸோ அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்படி நம்ம மூவ் பண்ணியாச்சு. ஓகே, இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். எதுக்காக அப்படின்னாக்கா இந்த பகுதிக்காக. ஓகே, ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டுத்தையுமே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணியாச்சு. இதான் வந்து இப்போ நம்ம பூலியன் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். பேத் அப்படிங்கிற மெனுக்கு போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யூனியன், டிஃப்ரென்ஸ், இன்டர்செக்ஷன், எக்ஸ்க்ளூஷன், டிவிஷன், கட் பேத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நம்ம பூலியன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யூனியன் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ரெண்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் தனித்தனி ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறது அது ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து யூனியன் ஆப்ரேஷன். ஓகே, யூனியன் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தனித்தனி ஆப்ஜெக்டாக இல்லை, ஒரே சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இதுதான் யூனியனோட வேலை. இதில் வந்து இப்போ இது எல்லாமே பேத்து தான் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே நோடு இருக்கும். ஸோ இந்த நோடு எடிட் டூல் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த கடைசியாக இருக்குல்லையே ஒரு மூணு நோடு கீழே பாட்டமில், அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இதை அப்படியே கீழே கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிளோட ஷேப் நமக்கு கிடைக்கும். அது கரெக்டாக கிடைக்கிற அளவுக்கு மூவ் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் என்ன என்ன குறையுது அப்படின்னாக்கா இந்த கார்னர்ஸ்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தோம்னாக்கா ஷார்ப்பாக இல்லை, ஒரு வளைவாக இருக்குது. அதை எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னாக்கா இந்த கார்னரில் ரெண்டு நோடு இருக்குது பாருங்கள், இந்த கார்னரில் இருக்கக்கூடிய நோடை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே நோட் செட்டிங்ஸில் வந்து ஸ்மூத் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, நோட் ஸ்மூத் பண்ணுறது, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாக்கா நோடு வந்து ஸ்மூத் ஆகிடும். ஓகே, அதே வேலையை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கலாம், நோடை ஸ்மூத் பண்ணியாச்சு. ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து செய்யக்கூடியது இந்த ஆப்பிளோட கடித்த பகுதி. ஆப்பிளை கடித்த போல் இருக்கு இல்லையா, அதை பண்ண போகிறோம். இதான் நம்மளோட அடிப்படை அழகு. மறுபடியும் அப்படியே சொல்லிட்டே இருக்கேன், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, டூப்ளிகேட் படுத்திக்கிட்டு இங்கே எடுத்துக்கிறோம். இந்த ஆப்பிளுக்கு மேலே இந்த சர்க்கிளை வந்து ஓவர்லாப் பண்ணுறோம். எந்த இடத்துல நமக்கு அந்த கட் பண்ண எஃபெக்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேத், டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் இருக்குது. மேலே உள்ள ஆப்ஜெக்ட்டை வச்சு கீழே உள்ள ஆப்ஜெக்டை கட் பண்ணுறது, டிஃப்ரென்ஸ் பண்ணுறது தான் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேஷன், பூலியன் ஆப்ரேஷன். ஓகே, பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ்னு கொடுத்த உடனே ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே உள்ள சர்க்கிளை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு பிலோவில் உள்ள இந்த ஆப்ஜெக்டை வந்து கட் பண்ணிடுச்சு, அதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணிடுச்சு. இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேஷன். இப்போ நம்ம கடைசியாக ஏற்படுத்தக்கூடியது இந்த லீஃப், இந்த ஆப்பிளோட லீஃப் இலைகளை உருவாக்குறோம். மறுபடியும் இந்த சர்க்கிளை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட், Ctrl+D டூப்ளிகேட் பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு Ctrl+D டூப்ளிகேட், இதை வந்து அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள ஏரியா இருக்குது இல்லையா, இந்த பகுதி தான் வந்து லீஃப் மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இந்த காமனான உள்ள பகுதியை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் பேத்,
இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது அனதர் டைப் ஆஃப் ஒரு பூலியன் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் மூலயமா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டாக கொண்டு போக முடியும். ஓகே, அதை கொடுத்து பார்க்கலாம். இன்டர்செக்ஷன் ஓகே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள இன்டர்செக்ஷன் பகுதியை மட்டும் புதிய ஆப்ஜெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆப்பிள் லோகோவை டிசைன் பண்ணி முடிச்சாச்சு, அதாவது அவுட்லைனை ரொம்ப சுலபமாக. இப்போ நம்ம அடுத்து செய்யக்கூடியது இந்த கலர்ஸ். இந்த கலர்ஸை இதே பேட்டர்னில் இங்கே கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டு இதோட தடிமன் இதோட அகலம் இருக்கு இல்லையா, அந்த லோகோட அகலம், அந்த அகலத்தை கவர் பண்ணுறது போல் ஒரு ரெக்டாங்கிளை வந்து வரைகிறேன். ஓகே, இதை வந்து இப்படி மேலே வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து எத்தனை கலர் இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு 7 துண்டுகள் இருக்குது. 7 கலர் துண்டுகள், நிற துண்டுகள். அத்தனை தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் பண்ணி வச்சு கீழே மூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்னாப் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எனேபிள் ஸ்னாப்பிங். இது எனேபிள் இருக்கிறதுனால நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்டை இந்த கார்னருக்கு கொண்டு போனாலே அதுவே ஸ்னாப் ஆகிக்கும். அதனால் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதனால் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் டி டூப்ளிகேட், மறுபடியும் கீழே கொண்டு வந்துக்கலாம். இந்த ஆப்பிளுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம இதை ஏற்படுத்தியாச்சு. ஓகே, இதுக்கு இப்போ இந்த கலர்ஸை அப்ளை பண்ணலாம். இதை இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இந்த கலர்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்கா, நமக்கு இன்ஸ்கேப்பில் ட்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, அதான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை ரெக்டாங்கிளர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டே கீபோர்டில் டிஎம் தினிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்ராப்பர் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஐக்கானில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கீபோர்ட் ஷார்ட்கட் கீ டி. ஓகே, இப்போ வந்து எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதுதான். சூஸ் பண்ண உடனே அந்த கலர் இங்கே உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஓகே, ப்ரீவியஸ் கீ கீபோர்ட் மட்டும் போனோம்னாக்கா மறுபடியும் டிஏ அமுத்துங்க. ஏற்கனவே இருந்த மூ டூலுக்கு நீங்கள் வந்துப்பீங்க. ஓகே, அடுத்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுறோம். டிஏ ப்ரெஸ் பண்ணி ட்ராப்பர் கலரை சூஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் டிஏ ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் அந்த மூ டூலுக்கு வந்தாச்சு. மறுபடியும் டி ஃபார் ட்ராப்பர் கலர் சூஸ் பண்ணியாச்சு. இந்த பீசஸோடைய தடிமன் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செலவு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ கடைசி பீசை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி டூப்ளிகேட், கீழே கொண்டு வந்துக்கோங்க. ட்ராப்பர் எடுத்துக்கோங்க, இந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த ஆப்பில் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த கலர்ஸில் வந்து கட்டிங்கை ஏற்படுத்த போகிறோம். இதுக்கு ஏதுவான வகையில் ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை வந்து ஒரு குரூப் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது லீஃப் தனி, இந்த பாடி தனியாக இருக்குது. குரூப் பண்ணுறதுக்கு இதுதான் ஐகான். ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜியை ப்ரெஸ் பண்ணிக்கன்னா இது ஒரே குரூப். கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறேன். மேலே ஓவர்லாப் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஆப்பிள் லோகோ நம்ம டிசைன் பண்ணோம் இல்லையா, இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவை டூப்ளிகேட் எடுத்து அந்த டூப்ளிகேட் மூலயமா பேக்ரவுண்டில் உள்ள ஒவ்வொரு ரெக்டாங்கிள், ஒவ்வொரு கலர் ரெக்டாங்கிளையும் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம், அதாவது இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு இது வந்து குரூப்பில் இருக்குது, இதை அன்குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி அன்குரூப் பண்ணியாச்சு. இப்போ இந்த லீஃப் பார்ட் இருக்குல்ல, லீஃப் ஆப்ஜெக்ட், அதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி டூப்ளிகேட். மேலே உள்ள ரெக்டாங்கிளை வந்து ஷிஃப்டை ஹோல்டு பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையும் போத்தையும். ஓகே, இப்போ வந்து பேத் இன்டர்செக்ஷன் பார்த்திங்கனாக்கா, இந்த லீஃபோட ஷேப்புக்கு அந்த ரெக்டாங்கிள் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, இதே வேலையை நம்ம இந்த என்டையர் ரெக்டாங்கிள்ஸுக்கும் பண்ண போகிறோம். இதை மறுபடியும் ஒன் செகண்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்டை ஹோல்டு பண்ணி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேத் இன்டர்செக்ஷன் ஓகே முடிஞ்சு, லீஃப் பார்ட் முடிஞ்சு. அடுத்து வந்து இந்த ஆப்பிளோட பாடி பார்ட், இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணி இந்த ரெக்டாங்கிள் பேத் இன்டர்செக்ஷன். கிளாசிக்கான லோகோவில், ஒரிஜினல் லோகோவில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்ட்ரோக்குமே நமக்கு கிடையாது, கலர் ஸ்ட்ரிப்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரோக்கு நமக்கு தேவை கிடையாது இனிமேல். அதனால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே போயிட்டு இந்த எக்ஸ் மார்க் இருக்கு இல்லையா, எக்ஸ் மார்க்கை ஷிஃப்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டே ப்ரெஸ் பண்ணிக்க அப்படின்னாக்கா உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே போயிடும், உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம இந்த ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றியாச்சு. அவ்வளோதான் இந்த சின்ன பதிவு. இந்த பதிவில் ஆப்பிள் கிளாசிக் லோகோவை இன்ஸ்கேப்போட உதவியோட பூலியன் ஆப்ரேஷன்லாம் பயன்படுத்தி எப்படி எளிமையாக செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்புகிறேன். உங்களை நான் இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.